ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு PDF டாக்குமெண்ட்டை எப்படி வந்து இல்லை ஏதோ மெசேஜை எப்படி வந்து வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறது, இங்கே வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் ஷேர் பண்ண உடனே அது எப்படி மெயிலுக்கெலாம் ஷேர் பண்ணுறது, மெயிலு வேறு ட்விட்டர் வேறு சோஷியல் மீடியாவுக்கு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதான் மெசேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா செண்டு கொடுங்க. செண்டு கொடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன், செண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் போயிடும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெயிலுக்கெலாம் ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ண உடனே இங்கே இதை செலக்ட் பண்ண உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 dots வரும், அதை கிளிக் பண்ண உடனே ஷேர்னு வரும். இப்போ வாட்ஸ்அப், மெயில், கிளாஸ் ரூம், சேவ் டு ட்ரைவ், டிஃபால்ட் பிரிண்ட், சேவ் டு இபிஎஸ், நியர்பை ஷேர், ப்ளூடூத், கிளவுட் ட்ரைவ். இப்போ வந்து மெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PDF டாக்குமெண்ட் வந்துடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றேன், செண்ட் கொடுத்துருங்க. ஈஸியாக செண்ட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சோஷியல் மீடியா வச்சுருந்தீங்கன்னா ட்விட்டரில் கூட மாதிரி சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஒரு வீடியோ இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். இங்கே கீபோர்ட் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துருக்கு நியூ அப்டேட்டு. பாருங்க, இங்கே 3 dots கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தீம் ஒன்று இருக்கும். தீம் தொட்டோடனே நீங்கள் எதாவது ஒன்று பாருங்கள், தொட்டு அப்ளை கொடுத்தோன்னா பாருங்கள் ஈஸியாக அப்ளை ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கான்செப்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.